بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد كتاب النكاح திருமணம் சம்பந்தமான பாடத்துல திருமணம் யாருக்கு கடமை, திருமணத்தில் ஒப்புதல் வாங்குதல், திருமண பேச்சுவார்த்தை இது போன்ற விஷயங்களையும், அதே போல் இத்தா காலத்தில் திருமணம் பேசுவது சம்பந்தமான சட்டங்கள், பெண் பார்த்தல், அதே போல் வழி சாட்சிகள் சம்பந்தமான சட்டங்கள், அதே போல் திருமணத்தில் பொறுப்பாளர்களை தௌக்கீல் பண்ணுறது, யார் வழியாக நிற்பதற்கு பொறுப்பு கொடுக்கறது சம்பந்தமானது, அதே போல் முத்தா திருமணம், அதே போல் மூன்று தலாக்குக்கு பின்னால் திருமணத்தை ஆக்கி வைப்பதற்காக நடக்கக்கூடிய திருமணம், ஷிகார் மகர் இல்லாமல் தனது பெண் மக்களை மாற்றி திருமணம் செய்து கொள்கின்ற அந்த திருமணம், இதெல்லாம் ஹராம் என்றது. அடுத்து திருமணத்தில் போடப்படுகின்ற நிபந்தனைகள் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றது வரைக்கும் என்ன செஞ்சோம் திருமணம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இன்ஷால்லா இன்றைக்கு பாபுல் முஹர்ரமாத் ஃபின்னிகா, திருமணத்தில் மனமுடிக்க தடுக்கப்பட்டவர்கள், அதாவது நாங்கள் சொல்கிறதா இருந்தால் மஹரமானவர்கள், மஹரமான பெண்கள் ஆண்கள். இதில் பொதுவாக குர்ஆன் வந்து ஆண்களை விழித்து தான் பேசும், இன்ன நபர்களை என்ன முடிக்கக்கூடாது, இந்த பெண்களை முடிக்கக்கூடாதுன்னு ஆண்களை விழித்து தான் பேசும். பெண்களை விழித்து நீங்கள் இந்த ஆண்களை என்ன முடிக்கக்கூடாதுன்னு பேசாது, ஆண்களை விழித்து நீங்கள் இந்த பெண்களை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லும். இப்போ அந்த அடிப்படையில் அதுக்கு சொல்கிறது அல் முஹர்ரமாத் ஃபின்னிகா, திருமணத்தில் மனமுடிக்க தடுக்கப்பட்டவர்கள் முஹர்ரமாத்னு வரும். وَيَحْرُمُ عَلَى الرَّجُلِ أَنْ يَنْكِحَ زَانِيَةً أَوْ مُشْرِكَةً وَالْعَكْسُ. ஒரு ஆண் மீது ஹராம் ஆகிறது ஒரு விபச்சாரியை அல்லது இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கான ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது ஒரு ஆணுக்கு ஹராம். ஒரு பெண் அதே போன்று விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆணையோ இணை வைக்கக்கூடியவரையோ திருமணம் முடிப்பது ஹராம். وَمَنْ صَرَّحَ الْقُرْآنُ بِتَحْرِيمِهِ. அதே போல் குர்ஆன் இன்னின்ன நபர்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லியுள்ளவர்களையும் திருமணம் முடிப்பது ஹராம். இப்போ அல்லாஹு தஆலா இதில் ஒரு வசனத்தை போடலை, சூரத்துன் நிசா 23-24 வசனம், சூரத்துன் நிசா 23-24 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நாங்கள் அந்த வசனத்தை வாசித்து கொள்வோம், ஆனால் இவர் பாடத்தில் அது கொண்டு வரல. இவர் சொல்கிறார், ஒமன் சர்ரஹல் குர்ஆனு பி தஹ்ரீமிஹி, குர்ஆன் இன்னென்ன நபர்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்று தெளிவாக சொன்னவர்களையும் முடிக்கக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுது, ஹுர்ரிமத் அலைக்கும், உங்கள் மீது ஹராமாக்கப்படுகிறது, உம்மஹாத்துக்கும் உங்களது தாய்மார்கள். அதே போல் குர்ஆன் இன்னொரு இடத்துல வருது, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, இறந்த பிராணிகள் உங்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது. ரெண்டுமே ஹராமாக்கப்பட்டன்னு வந்து இது அங்கே அர்த்தம் என்ன, சாப்பிட்றது, இங்கே திருமணம் முடிக்கிறது. ஆனால் எது ஹராமாக்கப்பட்டன்னு என்ன செய்யலை, வரலை, அதை அந்த இடத்த வச்சு தான் என்ன செய்கிறோம் நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல வருது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களது தாய்மார்கள் உங்களுக்கு மனமுடிப்பது ஹராம். இந்த இடத்துல வந்து தாய்மார்கள் என்று சொல்கிறது, அதாவது தாய், தாயுடைய தாய், அந்த 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 பக்கத்தால் போகிறது, அதாவது சொல்லுவாங்க உசூல் என்று, அவங்க சொல்லுவாங்க உசூல், அவர்கள் ஏதோ வேர்கள் விளங்கிட்டால் தாய், தாயுடைய தாய், அப்படி திருமணம் முடிப்பது ஹராம். ஒபனாத்துக்கும் உங்களது பெண் மக்கள் திருமணம் முடிப்பது ஹராம். ஓ அகவாத்துக்கும் உங்களது சகோதரிகள் திருமணம் முடிப்பது ஹராம். ஓ அம்மாத்துக்கும் உங்கள் அம்மாத்தன் சொன்னது தந்தை வழி சகோதரர், அதாவது சகோதரிகள், தந்தையுடைய தாய் அல்லது தங்கை, தந்தையுடைய தங்கை. ஓ ஹாலாத்துக்கும், ஹாலாத்துன்னு சொல்கிறது சாட்சி, பெரியம்மா, அதாவது தாயுடைய சகோதரிகள். ஓ பனாத்துல் அஹ், சகோதரருடைய பெண்மக்கள், பிள்ளைகள், சகோதரருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஓ பனாத்துல் உஹ்த், சகோதரியுடைய பெண் பிள்ளைகள். வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தானக்கும், உங்களுக்கு பால் ஊட்டிய உங்களது தாய்மார்கள், உங்களது பால் ஊட்டிய உங்களது தாய்மார்கள். வ அஹவாத்துக்கும் மினர் ரதா, பால் குடித்தல் மூலம் ஏற்பட்ட சகோதரி உறவு முறையில் உள்ளவர்களையும் திருமணம் முடிக்கக்கூடாது. ஒரு தாயிடத்தில் வந்து செவிலி தாயாக இருக்கக்கூடிய ஒரு தாயிடத்தில் வந்து சின்ன வயசில் 2 வருஷத்துக்குள்ளே ஒருவர் என்ன பால் குடித்து வளர்ந்துட்டால் அவங்க வந்து பால் குடித்தாய் என்ற அர்த்தம். அப்போ தாய், அவங்க அவங்களுக்கு யார் யார் பிள்ளைகளோ அவர்கள் யாரையும் இவர் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. காரணம், இவருடைய சகோதரி, இவருடைய
இந்த பால் குடித்த நபருடைய சகோதரிகளாகவும் இருப்பாங்க. அதனால் அதாவது அகவாத்துக்கும் மின்னர் ரதா. அப்போ அல்லாஹு தஆலா பால் ஊட்டுதல் ரெண்டு சொல்கிறார், ஒன்று உங்களது தாய்மார்கள் பால் ஊட்டன் மூலம் தாய்மார்கள், இரண்டாவது அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது அந்த தாயுடைய பிள்ளைகள் பால் குடித்தவருக்கு என்னது ஹராமாகுது சகோதரிகள் என்பதனால். அடுத்தது வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களது மனைவிமார்களுடைய தாய்மார்கள், உங்களது மனைவிமார்களுடைய தாய்மார்கள். மனைவியை விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாலும் அந்த தாயை என்ன முடிக்கக்கூடாது, அப்போ நிரந்தர உறவு நாங்கள் என்ன செஞ்சுருது ஏற்பட்டு விடுகிறது. அடுத்ததாக வரபா இபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசா இக்கும் உல்லாத்தி தஹல் தும்பிகின்ன, நீங்கள் உறவு கொண்டு விட்ட உங்களது மனைவிமார்களுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னா அவர்களுக்கு இன்னொரு கணவன் மூலம் என்ன செஞ்சிருப்பாங்க பெண் பிள்ளைகள் கிடச்சிருக்கும். ரெண்டாவதாக ஒரு ஆண திருமணம் முடிக்கிறான், அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டாங்க, அதுக்கு பின்னால் அந்த மகள்மார்கள் என்ன செய்யக்கூடாது, இவரது மகளல்ல தான் இன்னொருவருடைய மகள் தான் திருமணம் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. ஆனால் ரெண்டு பேருக்கு அக்கது நிக்கா நடக்குது, சேராமல் பிரிஞ்சிட்டாங்க, சேராமல் அக்கது நிக்கா நடந்தனால என்ன செஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இவர் அந்த அவருடைய மகளை முடிப்பதில் மார்க்க ரீதியாக தடை எதுவும் இல்லை. ஆனால் இவர்கள் சேர்ந்து விட்டால் அதுக்கு பின்னால் விவாகரத்து நடந்தால் என்ன திருமணம் முடிக்கக்கூடாது, அந்த மகளுடைய அந்தஸ்து மாதிரி, அது மகளுடைய அந்தஸ்து மாதிரி. அதனால் அதாவது உங்கள் மடியிலே வளர்ந்த உங்கள் மனைவிமார்களுடைய பெண் மக்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வரபா இபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசா இக்கும் உல்லாத்தி தஹல் தும்பிஹின்ன ஃபைல்லம் தகூனு தஹல் தும்பிஹின்ன, நீங்கள் அவர்களோடு சேராது விட்டால் அதுக்கு முன்னால் விவாகரத்து செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் ஃபலா ஜுனாஹா அலைக்கும், நீங்கள் மனமுடிப்பதில் உங்களுக்கு குற்றமில்லை. அந்த வசனத்தை எல்லாம் விரிவாக சொல்கிறான், சேர்ந்து விட்டால் ஹராம், சேராமல் பிரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களோட பெண் மக்களை முடிக்கிறது உங்களுக்கு என்ன அதாவது தடை இல்லை. வஹலா இலு அப்னா இக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களது முள்ளந்தண்டின் வழியாக பிறந்த பிள்ளைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய மனைவிமார்களை அவர்கள் விவாகரத்து செய்து விட்டால் அவர்களை நீங்கள் முடிக்கக்கூடாது. அதாவது ஒரு காலத்தில் தபன்னி, அதாவது அடப்ஷன் சொல்லுவாங்களே, மகனாக எடுத்துக்கொள்ளல், அதை இஸ்லாம் ரத்து செஞ்சுட்டு, அதை ரத்து செஞ்சதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறான், உங்களது முள்ளந்தண்டின் மூலம் உருவாகிய உங்களது ஆண் மக்கள் என்றான். இல்லைண்டா அந்த மகனாக எடுத்துக்கொண்டதன் அடிப்படையிலே மகன் வச்சுருந்தாங்களே, அது அந்த அதுக்கு இஸ்லாத்தில் சட்டமே என்ன இல்லை, அது மகன் இல்லைண்டா மகன் அல்ல தான், வளர்ப்பு மகன் வந்து மகன் அல்ல, வளர்ப்பு மகன் தான், வளர்ப்பு மகன் வந்து மகன் அல்ல, அது வளர்ப்பு மகனுடைய சட்டம் தான், மகனுக்குன்ற ஒரு தனியான ஒரு சட்டம் அவங்களுக்கு என்ன செய்யாது போகாது. அதை சொல்கிறதுக்கு அல்லாஹு தஆலா உங்கள் முள்ளந்தண்டிலிருந்து உருவாகிய ஆண் மக்களுடைய மனைவிமார்களை அவர்கள் விவாகரத்து செஞ்சுட்டா நீங்கள் முடிக்கக்கூடாது, ஏன்னா அது உங்களோட பில் மருமகன், உங்களோட மருமகள்மார்கள், அந்த மருமக்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. காரணம் உங்களோட பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் அவங்க, அவங்கள விவாகரத்து செஞ்சாலும் அவங்க முடிக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் உங்கள் அதாவது கணவருடைய தந்தைமார்களை நீங்கள் முடிக்கக்கூடாது. அதை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான், விவாகரத்து பண்ணப்பட்டதுனாலும் உறவு தான், ஒரு தந்தை மகள் உறவு மாதிரி அது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக வன் தஜ்மாவு பைனல் உஹ்தைன், இரண்டு சகோதரிகளுக்கு மத்தியில் சேர்த்தலும் கூடாது. அப்படின்னா தாத்தாவின் தங்கச்சியும் ஒரே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது. அதாவது தாத்தாவை முடிச்சிக்கிற டைமில் தங்கச்சி என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது, தாத்தா விவாகரத்து பண்ணிவிட்டு தங்கச்சி என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம், ஒரே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. இல்லாமா கது செலஃப், இதுக்கு முன்னால் நடந்தவைகளை தவிர, இதுக்கு முன்னால் நடந்தவைகளை தவிர. அப்படின்னா இதுக்கு முன்னால் நடந்தவைகளை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை, அதை எல்லாம் மன்னிச்சிட்டான், இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் பிரிஞ்சிடணும், ரெண்டு சகோதரிகளை முடித்த நிலையில் இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் என்ன செய்யணும் பிரிஞ்சிடணும். ஆனால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், தெரியாமல் நீங்கள் செஞ்சதுனால அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். அடுத்தது இன்னல்லாஹக்கான கஃபூர் ரஹீமா, அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான். இது வந்து அதாவது 23வது வசனம். 24 வல் முஹ்ஸனாத்து மினன் நிசா, திருமணம் முடித்திருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் முடிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, இன்னொரு ஆளுட மனைவியை கல்யாணம் முடிச்சிடக்கூடாது விளங்கிட்டா, அதான் வல் முஹ்ஸனாத்து என்ன மினன் நிசா இல்லா மாமலக்கத் ஐமானுக்கும், உங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களை தவிர. அதாவது இஸ்லாமிய ஆட்சி ஒன்றில் ஜிஹாது நடக்குது, யுத்தம் நடக்குது, யுத்தம் நடக்கிற அந்த காலத்தில் பெண்களும் யுத்தத்துக்கு என்ன செய்வாங்க எதிர்த்து வருவார்கள். அந்த நேரத்தில் சில ஆண்கள் பெண்களை விட்டு ஓடிடுவாங்க, ஆயுதங்களை விட்டு ஓடிடுவாங்க, குதிரைகளை விட்டுட்டு ஓடிடுவாங்க, வாகனங்களை விட்டு, இதெல்லாமே என்ன அந்த இஸ்லாமிய அரசு என்ன செஞ்சிடும் அவர்களை கைதிகளாக ஆயுதங்கள் என்ன எல்லாமே பறிமுதல் செஞ்சிடும். அதுக்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சியில் என்ன செய்வாங்கன்னா சிறைச்சாலையில் வச்சு எங்கிற டெக்ஸால் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க,
இஸ்லாமிய ஆட்சியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த யுத்த காலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அவர்களை பகிர்ந்தளித்து அவர்கள் வேலை வாங்கிக்கொள்ளணும், அவர்கள் என்ன அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், ட்ரெஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பு, அவங்களுடைய எல்லா கடமைகளும் யார் பொறுப்பு, அவருக்கு நடக்கக்கூடிய பாதிப்புக்கு பிரச்சனைகளும் யார் பொறுப்பு, யாரோட கையில் ஒப்படைப்பட்டாரோ அவர் தான். பெண்ணாக இருந்தால் அவர்களோடும் குடும்ப உறவு வச்சுக்கிறது இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை. திருமண உறவல்ல, திருமண உறவல்ல, ஆனால் அது யார் பொறுப்படுத்தாரோ அவர் உறவு வைத்துக் கொள்வதையும் இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யவில்லை. இது அடிமை சட்டம் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பேசுகிற டைமில் அதுக்குரிய காரண காரியங்கள் பின்னணி என்ன, இதனால் உள்ள சிக்கல்கள் என்ன, ஏன் இஸ்லாம் இப்படி வச்சு இதென்றெல்லாம் படிக்கலாம். மேலோட்டமாக பார்த்தா அந்த சட்டத்துறைய இது விளங்காது, அந்த பின்னணி அந்த சூழலோடு பார்த்தா தான் அந்த சட்டம் பாதுகாப்பாக பாதுகாப்பின்மையான என்ன செய்யும் விளங்கும். இன்றைக்கெல்லாம் சிறை கைதிகளாக பெண்கள் இருக்கிற இடங்களை பார்க்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் என்ன இல்லை. ஏன், எல்லா ஆண்களும் அங்கே பொறுப்பு வைக்கிறாங்க. ஆனால் ஒரு வீட்டில் ஒப்படைக்கப்படுற நேரத்தில் இந்நாள் தான் பொறுப்பு, இந்நாள் தான் எஜமான டைமில் அவங்க மட்டும்தான் அதில் பொறுப்பு, வேறு யாருக்கும் அந்த உரிமை என்ன இல்லைன்றது, அதை விட பாதுகாப்புன்றதை எல்லாரும் என்ன செய்வாங்க, உணர்வாங்க. அப்போ இஸ்லாம் வந்து அதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த மாதிரி அதாவது கைதிகளாக கிடைத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நாட்டில் கணவன் மாதிரி இருக்கிறாங்கிறத பற்றி இவங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. அதை தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது வல் முஹ்ஸனாத்து மினன் நிசா, பெண்களில் மனம் முடித்தவர்களை நீங்கள் முடிக்கக்கூடாது, நீங்கள் யுத்தத்திலே கைது செய்தவர்களை தவிர. யுத்தத்தில் கைது செஞ்சவங்களுக்கு அவங்க பைஃபோஸாக அவங்களுக்கு இத்தா, அவங்க முதல்ல என்ன செய்யணும், ஏன்னா அவங்க கைதிகள், கைதிகளுக்கு அவங்களுக்கு இத்தா. அந்த இத்தா காலம் முடிஞ்ச பின்னால் இவர்களுக்கு சொந்தமாக அவங்க என்ன செய்வாங்க, மாறுவார்கள். அவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்வது என்ன, தடை இல்லை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ரைட். கிதாப் அல்லாஹி அலைக்கும் ஹில்லலக்கும் மாவரா அதாலிக்கும், இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விதித்த சட்டங்கள், இன்னாரை முடிக்கக்கூடாது இன்னாரை முடிக்கலாம்னு அல்லாஹ் வைத்த சட்டங்கள். இதற்கு பின்னால் உள்ள எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது, இதற்கு பின்னால் உள்ள எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதைத்தான் இமாம் ஷவுகானி அவர்கள், அதாவது வமன் சர்ரஹல் குர்ஆனு பி தஹ்ரீமிஹி, குர்ஆன் இன்னென்ன நபர்களை முடிக்கக்கூடாதுன்னு யாரையெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அவர்களையும் என்ன முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இதை சிம்பிளாக சொல்கிறதா தான் எப்படி சொல்லுவாங்கன்னா, உசூல்களை முடிக்கக்கூடாது, வேர்களை முடிக்கக்கூடாது, கிளைகளை என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. நடுவில் உள்ள மனிதர் அவருக்கு மேலுள்ளதையும் கீழுள்ள டிரெக்டானதையும் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. அதே போல் சொல்வார்கள், அதாவது இவர்களது உசூல்களில் முதல் தரம் உள்ளவர்களையும் அவங்க முடிக்கக்கூடாது கிளைகளாக. விளங்கிட்டால் முதலாவது உசூல் மேலுக்கு ஃபுரு வேண்டா கிளைகள், அதாவது இந்த கிளை இந்த பக்கத்தில் கீழ் பக்கத்துக்கு வருவாங்க. அடுத்தது ஜவானிபிக்க ஓரங்கள், இந்த ஓரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரங்களில் உள்ளவர்களையும் ஓரங்களில் முதலானவர்களையும் இவங்க முடிக்கக்கூடாது. காரணம், ஒன்றில் சகோதரிகளாக இருப்பாங்க, சகோதரிகள் பிள்ளையாகப்பாங்க, சகோதரனாக இருப்பாங்க, சகோதரனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. நேரடி கிளைகள் என்று சொல்கிறது அவங்களோட பெண் மக்கள், அப்படி நல்லா புரிஞ்சு அப்படின்னா ஒரு ஒரு ஆள் எடுத்துக்கினீங்கன்னா மேலுக்கு வாப்பா, மேலுக்கு தாய், தாயுடைய தாய், இந்த மாதிரி போகும் விளங்கிட்டா. அப்புறம் தந்தை, தந்தையுடைய தாய், அப்படி போகும். கீழுள்ள நேர்கிளை அப்படின்னு சொல்கிறது அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெண் மக்களை குறிக்கும். அதாவது என்ன ஓரங்கள் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா சகோதரிகள், சகோதரியுடைய பெண் மக்களை குறி. இவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த நடுவில் உள்ள அந்த மனிதர் மையப்புள்ளி எடுத்துக்கணா அவர் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. அதே போல் மேலுக்குள்ளவர்களுடைய உசூல்கள், அதாவது ஓரங்களை முடிக்கக்கூடாது. மேலுக்குள்ளவர்டா இப்போ உதாரணமாக தாய், தாயுடைய சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. தந்தை, தந்தையுடைய சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. இதுதான் சிம்பிளாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் ஞாபகம் வந்துடும், இந்த வசனங்களை ஞாபகம் வச்சுக்கலாட்டியும் இந்த வடிவத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னு சொன்னால், அதாவது வேர்கள், கிளைகள், ஓரங்கள், விளங்கிட்டா, இவர்களை யாரும் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது. அதே போல் வேர்களுடைய ஓரங்கள் முடிக்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அப்போ அந்த இவங்க இவர்கள்லாம் முடிக்கிற ஹராம். மற்ற அல்லாஹு தஆலா எக்ஸ்ட்ராவாக சொன்னது என்னென்னு சொன்னால், அதாவது ரெண்டு சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாதுன்றதும், பாலூட்டும் தாய், பாலூட்டிய தாய்மார்கள் அவர்களது பெண் மக்களையும் என்ன செய்யக்கூடாது முடிக்கக்கூடாது, உங்களுக்கு அது சகோதரி உறவை என்ன செஞ்சிடும் ஏற்படுத்தி விடும்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். ரைட். அடுத்த மூணாவது, இந்த இன்னொருவருடைய மனைவி, மனைவியாக இருக்கிற நேரத்தில் திருமணம் முடிக்க. அப்போ மூணு தான் இந்த உசூல் ஃபுருவுக்கில் வராமல் வருது, வேர்கள் கிளைகள் என்ற செக்ஷனுக்குள்ளே வராமல் வருவது. அடுத்ததாக வர்றதா உ கன்னசப், பாலூட்டுதலுடைய சட்டம் பரம்பரை சட்டம் போல, பிறப்பின் மூலம் ஏற்பட்ட அந்த சட்டங்கள் அனைத்துமே எதுக்கு எப்படி ஆகும், பால் குடி மூலம் உள்ளதுக்கு எப்ளை ஆகும். அதெல்லாம் அல்லாஹ்வுத்தால ஏற்கனவே நம்ம குர்ஆனில் பார்த்துட்டோம். வல் ஜம்உ பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா அவ் காலத்திஹா, ஒரு பெண்ணையும் அவருடைய சகோதரியை முடிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனால் குர்ஆன் வந்து ஒஹில்லலக்கும் மாவரா அதாலிக்கும், இதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே உங்களுக்கு ஹலாலுன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, அது குர்ஆனோட நம்ம சேர்த்துக்கிறோம் சட்டத்தை. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணை லா யஜ்மஉ பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா வலா பைனல் மர்அத்தி வ காலத்திஹா, அதாவது லா யுஜ்மா,
சேர்த்து முடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணை முடித்து அவனுடைய மாமியையும் சேர்த்து முடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணை முடித்து அவனுடைய சாட்சியம் சேர்த்து முடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணை முடிக்கிறாங்க, அந்த அந்த முடித்தவர் என்ன செய்யக்கூடாதுண்டா, அவங்களுக்கு ஒரு மாமி இருப்பான், அதாவது வாப்பாவுடைய சகோதரி இருப்பாங்க, அவங்கள என்ன செய்யக்கூடாது ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாது. இவன் முடிச்சுட்டிருக்கிற அதே நேரத்தில் வாப்பாவுடைய சகோதரிகளை, அந்த பெண்ணுடைய வாப்பாவுடைய சகோதரிகளை முடிக்கக்கூடாது. அதாவது மாமாவுடைய, இவருடைய மாமாவுடைய சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணை முடிச்சிருக்கிற நேரத்தில் உடைய மாமியுடைய சகோதரிகள் என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவங்க யார் சாட்சியாக இருப்பாங்க, அந்த பெண்ணுக்கு மாமி ஆயிப்பாங்க அல்லது பெரியம்மா ஆயிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இடையில் ஒரு இரண்டு திருமணம் என்று முடிக்கிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகம். காரணம் அப்போ அதாவது இரத்த உறவுகளுக்கு இடையில் ஒரு பகம் ஏற்படுத்தி விட்டுருமது. இப்படி முடித்தா வாழ்கிற டைமில் ஏற்படுற ஒவ்வொரு சிக்கலுக்கும் வெறுமனே இல்லை, குடும்ப உறவும் என்ன சேர்ந்து நினச்சி இன்னொரு பெண்ணோட பகைக்கிறது வேறு, யாரோட சேர்ந்து நடக்கணுமோ அவங்களோட பகைக்கிறது என்ன வேறு. இப்போ யாரோட சேர்ந்து நடக்கணும்னு அவங்களோட பகமே என்ன செய்யும், ஏற்படும். ஏன், மாமி பெரியம்மா சாட்சி அப்படின்ற டைமில். இப்போ எங்களுக்கு மாமி பெரியம்மா சாட்சியெல்லாம் எல்லாம் பெரிய மக்கள் தான் ஞாபகம் வரும், 40, 50, 60 தான் ஞாபகம் வரும். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை, சில மாமிக்கு எத்தனை வயசு ஆகும், 18, அப்போ தான் 18 வயசு ஆகும், விளையிட்டா இவங்களுக்கு 16 வயசு ஆகும், அப்படி எல்லாமே இருக்குது. குடும்ப உறவில் இஸ்லாம் சொல்லுது அவங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் முடிக்கக்கூடாது. இவங்களை முடிச்சிருக்கிற நேரத்தில், ஒரே நேரத்தில் இவங்களை விவாகரத்து செஞ்ச பின்னால் அவங்கள முடிக்கிறது வேறு, ஒரே நேரத்தில் இவர்களை முடிக்கக்கூடாது. அதாவது ஒரு பெண்ணுடைய சாட்சி பெரியம்மா மாமி இவர்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. சாட்சி பெரியம்மா மாமி நீ வழங்கிக்கிறோம், நாங்கள் எல்லாத்துக்கும் சாட்சி மாமியெல்லாம் வச்சுக்கிறோம், அப்படி இல்லை. தாய் வழி அதாவது சகோதரிகள், தந்தை வழி சகோதரிகள். இது குரானில் வரலை, குரானில் வந்து வான் தஜ்மவு பைனல் உஹ்தைன், இரண்டு சகோதரிகள் ஒரு நேரத்தில் முடிக்கக்கூடாதுன்னா வந்திருக்குது. ஹதீஸில் இது சேர்ந்து வருது. குரானில் அல்லாஹ் தஆலா சொல்கிற ஒஹில்ல லக்கும் மா வரா அதாலிக்கும், இதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே ஹலாலன்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை இதையும் ஹராமில் சேர்த்துக்குங்கன்னு இன்னும் ரெண்டே சேர்க்குறாங்க. அப்போ இதுலேயும் தான் விளங்குது என்னென்னா, குரான் ஒரு சட்டத்தை சொல்லி அதுக்கு பின்னால் ரசூல்லாம் ஒரு சட்டத்தை சொன்னால் அதை சேர்த்துக்கணும், அதை சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும் புரியணும். குர்ஆன் எப்படி சொல்லுது, இதோட முடிக்கலை, இதுக்கு பின்னால் உள்ள எல்லாமே ஹலால்னு சொல்லுது குர்ஆன். அதுபோல் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க இல்லை இந்த ரெண்டையும் என்ன செய்ய சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம குர்ஆனுக்கு ஹதீஸை முரம்பரண்டு எடுக்கிறோமா, அங்கே எடுக்கலை. குர்ஆன் வந்து ஹலால்னு சொன்ன பின்னாலும் ரசூலுல்லாஹி இது ரெண்டு ஹராம்ன்றாங்க. அப்போ அது நம்ம சேர்த்துக்கொள்கிற மாதிரி அதுக்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் என்ன என்ன செய்யணும் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்தது ஒமாசாத அலல் அததில் முபாஹிலில் ஹுர்ரி வல் அப்து. அதே போல் ஒரு ஆணுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லை, ஒரு பெண்ணுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லை, இதற்கு மேலதிகமாகவும் திருமணம் முடிக்க கூடாது. இப்போ நாங்கள் படிக்கிறது வந்து திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டவர்கள். அப்போ இதில் ஒரு ஆணுக்கு அதாவது ஒரு ஒரு உரிமை ஒரு சாரி ஒரு ஹுர் ஒரு ஒரு அதாவது சுதந்திரமானவனுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லை, ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு, ஒரு கைதியாக இருக்கக்கூடிய ஆணுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லை, இதுக்கு மேலே முடிக்கக்கூடாது. சுதந்திரமானவருக்கு நாளுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, ஒரே நேரத்தில் அவர் திருமணம் முடிக்கக்கூடாது. அடிமையை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கைதியாக இருக்கக்கூடியவருக்கு இரண்டு பேருக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. முரண்பாடுகளும் இருக்குதான். வல் அப்துன்றது கைதியாக இருக்கிறவர், கைதியாக இருக்கிறவருக்கு ரெண்டு தான் என்ன திருமணம் முடிக்கலாம், ரெண்டுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது. எனவே 4-2 இந்த எல்லைக்கு மேலே முடிக்கிறதும் ஹராம். அடுத்ததாக வஇதா தஸவ்வஜல் அப்து பிகைரி இத்னி சையிதிஹி ஃபனிகாஹுஹு பாத்தில். ஒருவர் கீழே அதாவது கைதியாக, யுத்தத்தில் கைது செய்யப்பட்டு கைதியாக அடிமையாக அந்த அன் அவர் செல்ஃப் அவருக்கு கண்ட்ரோல் இல்லை, அவர் இன்னொரு ஆளுக்கு கீழே தான் இருக்கிற சிலேவா. இப்படி இருக்கிற டைமில் எஜமானனுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அந்த திருமணம் செல்லாது, பாத்தில். அடுத்தது வஇதா உத்திகத்தில் அமது மலக்கத் அம்ர நஃப்ஸிஹா வ ஹுய்யிரத் ஃபீ ஜௌஜிஹா. ஒரு பெண், ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதாவது விடுதலை ஆகிட்டான். இப்போ சிலர் வந்து யுத்த காலத்துக்கு வந்திருப்பாங்க, இந்த உங்களுக்கு அந்த இந்த அடிமை சட்டம் என்ற வார்த்தைகள் அது இதெல்லாம் நிறைய விளங்கப்படுத்தணும். ஆனால் நான் இந்த இடத்துல ஷோர்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் சுருக்கமாக அந்த சட்டத்தை பிரிஞ்சுக்கணுன்றதுக்காக. வஇதா உத்திகத்தில் அமா, ஒரு அதாவது பெண், ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் விடுதலை செய்யப்பட்டா. சிலர் வந்து யுத்த காலத்தில் என்ன செஞ்சுவாங்கன்னா ஃபெமிலியாக கைது செய்யப்பட்டிருப்பாங்க. நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது, அநியாயமாக ஒரு ஃபெமிலியை கைது செஞ்சுட்டாங்கன்ட்டு. அநியாயமாக கைது செய்யலை, வந்தது என்னத்துக்கு, மிஸ் ஆகினா இந்த ஆளை கொள்றதுக்கு தான் வந்த, யுத்த காலத்துக்கு வாரது என்னதுக்கு, முஸ்லீம்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு தான் யுத்த காலத்துக்கு வாரது. அகப்பட்டாச்சு, அகப்பட்டவுடனே நாங்கள் வந்து என்ன பரிதாபம் காட்டிட்டு கேளாது, யுத்த காலம்ன்றது அதல்ல, அவங்க இவங்களை கொல்ல வாழ்றது, இவங்க அவர்களை கொல்ல போகிறது தான். அப்போ எதிர்த்து வந்தவர்களை சிலவங்க கைதாகிடுவாங்க. அப்படி ஃபெமிலியாக கைதானவர்கள் இஸ்லாம் நடத்துகிற மாதிரி வேற எந்த மார்க்கமும் நடத்தாது. அப்படி கைதானவர்களில் ஒரு ஆள் ஒரு ஃபெமிலியில் இருப்பார், இன்னொரு ஆள் என்ன செய்வார், இன்னொரு ஃபெமிலியில் என்ன செய்வார் இருப்பாங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவி, ரெண்டு பேரும் கணவன் மனைவி உரிமையும் இருக்குது, ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உரிமையும் இருக்குது. ஆனால் ஒருவருடைய முழு சுதந்திரமும் யார கையில் இருக்கும், ஒரு ஃபெமிலியில் இருக்கும். இவருடைய முழு சுதந்திரம் யார கையில் இருக்கும்,
இன்னொரு ஃபேமிலியில் இருக்கும். அகப்படுற ஆளை பொறுத்து அந்த ஆள் வந்து ஒரு என்ன ஒரு வல்கரான ஆளாக இருந்தால் என்ன அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு என்ன சட்டம் போட்டு என்ன செஞ்சிருப்பார் வச்சிருப்பார். அப்போ அவர் வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு சாஃப்டானாராக இருந்தால் ஓகே நான் அவங்களுக்கு அனுமதி கொடு, அதெல்லாம் அவரோட உரிமையில் உள்ளது. ஆனால் இப்போ விடுதலை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு செய்தி வரும் பரீரான்ற ஒரு பெண்மணி, உங்கள் அடிமையாக இருக்கிற காலப்பகுதியிலேயே ஆயிஷா ரதியல்லாஹுவோட நல்ல தொடர்பு, அவங்க ஆயிஷா ரதியல்லாஹுவோட நல்ல தொடர்பு. இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டு வந்துட்டு அவங்கள எல்லாம் மாறிடும். காரணம் இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ்க்கை முறை அவங்களோட அந்த நடைமுறையெல்லாம் பார்த்து 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 அப்படியே இஸ்லாத்துக்கு மாறோட ஆசையும் அவங்களுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆனாலும் அவங்க கைதாக தான் இருப்பாங்க, கைதியாக தான் இருப்பாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆயிஷா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, வந்து மார்க்க விஷயங்களை படிக்கிறது கேட்டுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு தடவை அவங்களோட அதாவது அந்த பரீரா யார்ட வீட்டில் அடிமையாக அந்த கைதியாக இருந்துட்டாலும் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இவ கேட்குறா நான் வந்து என்னை விடுதலை செஞ்சுக்கிறணும் என்ன செய்கிறது, மாதம் மாதம் இவ்வளோ உதாரணமாக வைங்களே ஒரு 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 ஆயிரம் ஒரு 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 நூறு திருகம் இந்த நூறு தீனார் நூறு தீனார்த்துலேருந்து நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கங்க சுதந்திரமாகி விடுதலை செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு எழுதிக்குவாங்க, அதை சொல்லுவாங்க என்னது அதாவது இந்த தத்பீர்னு சொல்லுவாங்க பண்ணிட்டா, அதாவது இந்த ஒரு 12 மாதத்தில் இவ்வளோ தந்து விலகிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, ஒரு 8 தீனார் சம்பாதிக்க விடுவாங்க, இவங்களை சம்பாதிக்க விடுவாங்க, அவங்க போய் தொலைச்சி கஷ்டப்பட்டு என்ன தேவை செஞ்சு 8 தீனாரை கொடுக்குறது, 8 தீனார் 8 தீனார் 8 தீனாராக கொடுத்து ஃபுல்லாக கொடுத்து என்ன செஞ்சிடுறது விடுதலை செஞ்சிடுறது. இப்போ எங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று வரும், சும்மா விட்டால் நல்லா தானே பாவம் தானே இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, நம்மளுக்கு யோசனை வரும், அது நமக்குண்டு ஏதாவது ஒரு சோதனை நடந்தால் தான் அந்த சும்மா விடுறது நல்லதா இல்லையானே விளங்கும். அப்போ ஒரு 8 தீனார் 9 தீனார் இப்படி கொடுத்து 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 ஒரு விடுதலை செஞ்சுருவாங்க. இதை வந்து ஆயிஷாட்டாங்க சொல்கிறாங்க, இப்படி தான் 8 மாதம் இவ்வளோ இவ்வளோ தர சொல்லிக்கிறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆயிஷா சொல்கிறாங்க. ஆயிஷாரன் சொல்கிறாங்க, நான் விடுதலை செய்கிறவங்க, நான் அதுக்குரிய பணத்தெல்லாம் நான் தரேன் விடுதலை செய்கிறேன், இந்த பொறுப்பு எனக்கு வரணும். எது என்ன இப்போ விடுதலை செஞ்ச பின்னால் யார் விடுதலை செஞ்சாங்களோ அவங்கள கையில் வலா இருக்கும். வலா அப்படி என்று சொல்கிறது எப்பயும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பண்புகள் ஒன்று தான் வலா. இவருக்கு யார் பொறுப்பு, பெண்ணுக்கு ஆண் பொறுப்பு, ஒரு பெண்ணுக்கு நானா பொறுப்பு, இப்படி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு பொறுப்பு இஸ்லாம் எப்பயும் வச்சுக்கும். இப்போ இந்த பெண் விடுதலை ஆகிட்டா அல்லது ஒரு ஆண் விடுதலை ஆகிட்டால் விடுதலை நடந்துட்டால் வலா யார், வலா ஏண்டா வலாண்டா இவங்களோட திருமண விஷயங்களில் பொறுப்பு யார், இவர்களுடைய மற்ற இவர் ஒவ்வொரு கொலை செஞ்சிட்டார் அல்ல அவர் ஒரு கொலை செஞ்சிட்டாருனா இதை விசாரிக்கிறது யார்கிட்ட, அல்லது இவருடைய சொத்து யாருக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் வலா உண்டு இஸ்லாம் வச்சிருக்கு. அந்த குடும்பம் சொல்லிட்டு என்னென்னா ஓகே ஆயிஷா நாங்கள் தந்து விடுதலை செய்யணும், ஆனால் நாங்கள் தான் எங்கள் வலா எங்கள்ட கையில் தான் இருக்கும், ஆனால் நாங்கள் தான் பொறுப்பு அந்த பிள்ளைக்கு எல்லா பொறுப்பும் நாங்கள் தான், அது அது அடிமைத்தனம் அல்ல சுதந்திரம், அதை இவங்க பொறுப்பன் வந்தால் இவங்க தான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா சொல்கிறாங்க. அப்போ ரசூல் அவங்க சொன்னாங்க, யார் விடுதலை செய்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்புதாரிகள், யார் விடுதலை செய்கிறாங்க அவங்க விடுதலை செய்யலே அவங்க பணம் வாங்கிக்கணா, பணம் வாங்கி தான் விடுதலை செஞ்சாங்க, இங்கே விடுதலை செய்கிற உண்மையில் யார், ஆயிஷா இருலாம் பணம் கொடுக்குறாங்க, எனவே ஆயிஷாவே உங்களுக்கு தான் பொறுப்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. விடுதலை நடந்தாச்சு. இந்த பரீராவுக்குரிய கணவர் யார், முகீஸ் என்றவர். இதெல்லாம் இந்த சவுகானி மாமுடைய சம்பவத்தில் வரல, நீங்கள் விளங்கப்படுத்ததை சொல்கிறேன். முகீஸ் என்றவர் தான் பரீராவுடைய கணவர், அவருக்கு விடுதலை இல்லை, அவர் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறார் இருக்கிறார். பரீரா விடுதலை ஆகினுடனே பரீரா ஒரு முடிவுக்கு வந்துட்டா இனி முகீஸோட வாழ்கிறதில்லை, இனி முகீஸோட வாழ்கிறதில்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த சம்பவத்துக்கு போல பரீராவோட சரியான இறக்கமாக இருந்திருப்பீங்க, ஆனால் பரீராட முடிவை பாருங்கள் வளங்கிட்டா, நான் முகீஸோட என்ன செய்கிறதில்லை, அப்போ இத்தனைக்கு யுத்த காலத்துக்கு வந்து அவரோட தான் கைதாகி எல்லாமாகி விடுதலை ஆகிருப்பேன்னா நான் முகீஸோடு வாழ்கிறதில்லை. இந்த முகீஸ் வந்து பரீரா மீது வச்ச அன்பும் நேசத்தாலையும் பரீராவை எங்கே கண்டாலும் பின்னால் போகிறான். யார், முகீஸ் மதியினால அவட அவர் மனைவி தானே, ஏதோ அதாவது நீ எனக்கு மனைவியாகவே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரீரா கணக்கும் கூட எடுக்கலை. பரீரா என்ன செஞ்சலை, அதை கணக்கு கூட எடுக்கலை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பரீராட்ட கேட்குறாங்க, ஏற்றுக்கலாமே யார முகீஸை ஏற்றுக்கலாமேண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, என்ன ஒரு ஆலோசனை எனக்கு தேவையில்லைன்றாங்க. அவ யார் ஆலோசனை தேவையில்லைன்னு சொல்லலை, யார் முகீஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பரீரா சொல்லிட்டான், அவ்வளோதான். அப்புறம் ரசூலாங்க அப்பாஸ் நாள் பார்த்து சொல்கிறாங்க, இந்த அன்பை பார்க்கல ஆச்சரியம் இல்லையாண்டு, முகீஸ் காட்டுற அன்பும் அதே அளவுக்கு இவ காட்டுற வெறுப்பும், ஒரு இடத்துல வெறுப்பு காட்டுற இடத்துல அன்பு காட்ட மாட்டாங்க, ஆனால் இவர் நல்ல அன்பு காட்டுறாரு, அவள் அதே அளவுக்கு வெறுப்பை காட்டுறா. இப்போது அட்லீஸ்ட் அன்பு காட்டுறதாலேயாவது அறவாசி ஒரு வெறுப்பு குறையணும், காட்ட காட்ட வெறுப்பு கூடுது. அதுதான் ரசூலுல்லாஹி இது ஆச்சரியம் இல்லையான்னு கேட்குறாங்க, இது ஆச்சரியம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு பின்னால் பரீரா என்ன சொல்கிறான்னா, எனக்கு முகீஸ் தேவையில்லை, இதாக இருந்து முகீதனே முகீதை வந்து இதாகிட்டேன். அப்போ பரீராவுடைய இதில் வந்து ஒரு சுண்ணா தான் சொல்லுவாங்க, ஆயிஷா தான் சொல்லுவாங்க, பரீராவுடைய விஷயத்தில் மூணு சுண்ணா உருவானது.
பரீராவுடைய விஷயத்தில் மூணு சுண்ணா உருவானது. அதில் உண்டால் வலா, வலா விடுதலை செய்கின்றவருக்கு தான் வலாவுடைய உரிமை உண்டு என்றது. இரண்டாவது வந்து என்ன, கணவனை தீர்மானிச்சுக்கிறது, விவாக அதாவது விடுதலை ஆகிட்டா கணவனை தீர்மானிச்சுக்கொள்கிற உரிமையும் என்னது இவர்களுக்கு வந்தது. அடுத்தது இன்னொரு பகுதி ஹதியாவோடு சம்மந்தப்பட்ட பகுதி. இந்த மூணு சுண்ணா யாரில் வந்தது, இந்த பரீரா மூலம் வந்ததுன்னு பாருங்க. இந்த செய்தியெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஒரு 100 செய்தி படிச்சிங்கன்னு வைங்களேன், இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த அடிமை என்ற சொல்லு மட்டும்தான் கொஞ்சம் பவர்ஃபுல். மற்றபடி சட்டங்களை பார்த்தீங்கன்னா என்ன, ரசூல்லாங்களை பேசுகிறதும் ரசூலான மனைவிமாரோட பேசுகிறதும் இந்த லெவலில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்களே தவிர மற்ற எதுவுமே இருக்கல. அந்தளவுக்கான ஒரு சுதந்திரம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சு இருந்தது, ரைட். கொடுமைகள் ஒன்றுன்னு நடக்காமல் இல்லை, நான் உடனே ரசூலாங்கிட்ட வந்து என்னது, அப்போ ஒரு ஒரு அடிமை பெண்ணுக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஆடை ஒன்று காணாமல் போகவும் அடிச்சிட்டார், அரைஞ்சிட்டார். அரைஞ்சோடனே ஒரு ரசூலாங்கிட்ட தான் வந்தார், அல்லாவின் தூதர் இப்படி அரைஞ்சிட்டான் விடுதலை செய்வான்னு கேட்டான். அப்போ அப்போ முதலாக என்ன முடியும், ஒரு அரை அறையில் வந்து என்ன செய்கிறாங்க, அப்போ ஒரு கைதியாக ஒரு கவர்மெண்ட்டு கீழே இருக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுடைய கண்காணிப்புக்கு கீழே ஒரு தனிநபருக்கு கீழே இருக்கிறதுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் என்னது இருக்கின்றதை நம்ம இதில் என்ன செய்யணும் பார்க்குறோம், ரைட். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இதா அத்திகத்தில் அமா மலக்கத் அம்ரனப்சிஹா வஹுயரத் விசௌஜிஹா, ஒரு பெண் விடுதலை ஆகிட்டா, அடிமையாக இருந்து விடுதலை ஆகிட்டால் அவருடைய முழு பொறுப்பு அந்த பெண்ணுக்கு தான். கணவன் விஷயத்தில் அவங்களுக்கு தேர்வு வழங்கப்படும், அவங்க விரும்பின முடிவு என்ன செய்யலாம் எடுக்கலாம் அப்படி என்ற செய்தியை நம்ம இதில் பார்க்குறோம், ரைட். இதுதான் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட லிஸ்ட். அடுத்ததாக பாபுல் அயூப் வ அன்கிஹத்துல் குஃபார், பாபுல் அயூப் வ அன்கிஹத்தில் குஃபார், அதாவது திருமணத்தில் குறைகளும் காஃபிர்களுடைய திருமணம் சம்பந்தமான சட்டங்களும். வயஜூசு ஃபஸ்ஹுன் நிகாஹ் பில் அய்ப், குறையின் காரணமாக திருமணத்தை ரத்து செய்யலாம். அதாவது திருமணத்தில் மூணு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று தலாப், ரெண்டாவது ஹுல்லா, மூணாவது ஃபஸ்ஹ். நம்ம குலான்னு சொல்லுவோம் நினைட்டா, தலாக், அடுத்தது ஹுல்லா, அடுத்தது ஃபஸ்ஹ். தலாக்ன்றது ஆண் தரப்பால் நடக்கிறது, ஹுல்லான்றது பெண் தரப்பால் நடக்கிறது. ஃபஸ்ஹ் அப்படி என்று சொல்கிறது ரெண்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் அந்த திருமணத்தை ரத்து செய்கிறது. அதாவது முறையான திருமணம், முறையாக நடந்த திருமணம், அந்த இடத்துல வந்து உள்ள வேறு வேறு காரணங்களின் காரணமாக அந்த திருமணம் என்னது ரத்து செய்யப்படும் வழங்கிட்டா. அதாவது எப்படி சொல்லுவாங்க, பாத்திலான திருமணம், பாத்திலான திருமணம், ரெண்டாவது வந்து ஃபாசிதான திருமணம். அதாவது பாத்திலான திருமணம்ன்றா அது திருமணமே அல்லது வழங்கிட்டா, ஃபாசிதான திருமணம் திருமணம் சரிதான் ஆனால் அந்த திருமணத்தை அங்கீகரிக்கலாது, வேறொரு காரணமாக என்ன அங்கீகரிக்கலாம் என்ன செய்யும் தெரிக்கும், ரைட். பதில் ஒன்று, ஃபஸ்ஹ் ஒயஜூசு ஃபஸ்ஹுன் நிகாஹ் பில் அய்ப், குறைகளின் காரணமாக கூட ஃபஸ்ஹ் செய்யலாம், குறைகளின் காரணமாக ஃபஸ்ஹ் செய்யலாம். ஒயுக்கர்ரு மின் அன்கிஹத்தில் குஃபார் இதா அஸ்லமு மா யுவாஃபிகு ஷரா, அதாவது குறைகளின் காரணமாக விவாகரத்து பண்ணலாம் அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், கல்யாணம் முடித்த உறவு கணவனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு, உதாரணமாக கல்யாணம் முடித்த உறவு கணவனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு அல்லது மனைவிக்கு பைத்தியம் முடிச்சுட்டு திருமணம் என்ன செய்யலாம் ரத்து செய்யலாம். பைத்தியார கணவனோடையும் வாழ்ந்து, பைத்தியார கணவன்டா இந்த சும்மா உழம்பி திரு அந்த பைத்தியம் இல்லை, என்ன சண்டை சண்டைக்கும் பைத்தியம்னு சொல்லுவோமே அந்தால் ஒரு லூசன் அப்படி இல்லை. அதாவது இந்த உண்மையிலே ஒருத்தருக்கு பைத்தியம் முடிச்சிரு ஜுனூன் மனைவிட்டா, பைத்தியம் பிடிச்ச கணவனோட என்ன வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மனைவிக்கு பைத்தியம் முடிச்சுட்டு என்ன செய்யல இவ்வளோ காலம் நம்மளோட வாழ்ந்துட்டான் நம்மளும் பைத்தியமாக இருப்போம் இருக்கணும் கடமை இஸ்லாத்தில் என்ன இல்லை. அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல என்ன செய்யலாம் ஃபஸ்ஹ் செய்து கொள்ளலாம். அப்போ அதே போல் என்ன பல குறைகள் சொல்லுவாங்க, வெண் குஷ்டம் ஏற்படுது, அது போல் என்ன இந்த சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவார்கள். அதே போல் ஆண்மைத்தன்மை இல்லாமல் போகிறது, அதே போல் பெண் தன்மை இல்லாமல் போகிறது, இது போன்ற பல காரணங்களின் காரணமாக திருமணத்தை முறைப்பட்டு ஃபஸ்ஹ் செய்து கொள்ளலாம். திருமணத்தை முறைப்பட்டு ஃபஸ்ஹ் செய்தாக சொல்கிற ஃபஸ்ஹ், அதாவது திருமணத்தை வந்து இல்லாத மாதிரி ஆக்குறது, அதாவது இருந்த மாதிரி இல்லை இடம் தெரியாமல் ஆக்கி விடுறது வணங்கிட்டா ஃபஸ்ஹ். அதாவது கவர்மெண்ட்டாலே அது என்ன இந்த திருமணத்தை காதியார் என்ன செய்வார் ஃபஸ்ஹ் செஞ்சிருவார், இந்த மாதிரி ஃபஸ்ஹ் செய்யலாம். இதுக்கு அர்த்தம் வந்து ஆம்பளை தலாக் பண்ணவும் இல்லை பொம்பளை ஹுல்லா செய்யவும் இல்லை, இந்த திருமணம் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த திருமணத்துக்கு இது பிறகு சேர்ந்து வாழ இயலாதுன்னு பிரித்து விடுறது, அவங்க இதாக இருக்கணும் அதை ஒன்று ஃபஸ்ஹ் செஞ்சால் திருப்பி இந்த கணவன் வந்து மீட்டிக்கிறது இதெல்லாம் சரி வராது, 3 மாதத்துக்குள்ளே மீட்டிக்கலாம் அப்படின்னு என்ன நீ பைத்தியம் திருப்பி அப்படி மீட்டிக்கிறன்னு என்ன அது முடிஞ்சிடும் ஆனிட்டா. இதான் அவனுக்குள்ள சப்ஜெக்ட் ஃபஸ்ஹ்ன்றது. யுக்கர்ரு மின் அன்கிஹத்தில் குஃபார் இதா அஸ்லமு மா யுவாஃபிகு ஷரா, காஃபிர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அவங்க இப்போ திருமணம் முடிச்சிருந்தாங்களே உதாரணமாக என்னது அபுல்ஹாப் திருமணம் முடிச்சிருந்தா, இந்த திருமணம் தானே, அப்போ இவங்களாம் நம்ம அது விபச்சாரமாக கருதுறோம் இல்லை, இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள அவர்கள் எல்லாரும் திருமணம் முடிச்சிக்காங்கன்னா கருதுறோம், அவங்க எல்லாம் திருமணமே இல்லை எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இல்லை அப்படி சொல்கிறதுலே, அவர்களுடைய மார்க்க அடிப்படையில் திருமணமாக இருந்தால்
அது திருமணம் தான். அவருடைய மார்க்க அடிப்படையில் திருமணமாக இருந்தால் அது திருமணம் தான். இஸ்லாமிய அடிப்படையில் அக்குது நீங்கள் நடக்கல, காதியார் போகல, வழி போகல, காவின் நட்டையில் பதிவு செய்யலைன்னு சொல்லி அந்த திருமணத்தை நம்ம பாத்தியில் என்ன செய்யறது சொல்லல. காவிரர் கல்யாணம் முடிச்சா கல்யாணம் தான், அவனோட பறவை கல்யாணம் தான் என்னது கல்யாணம். ஆனால் இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வார ஏற்றுக்கிறோம், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத தட்டிடுறது. எப்படி சிலவங்க தாய்மாமன் என்ன என்ற அடிப்படையில் தங்கச்சியில் மகள் என்ன செஞ்சுருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க ஹராம் இஸ்லாத்தில். அதுபோல் என்ன சகோதரிகள் ரெண்டு பேரும் முடிச்சிருப்பாங்க, அஞ்சு திருமணங்கள் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரியாக இருந்தால் எல்லாம் என்ன அதுகளை மட்டும் என்ன செஞ்சிடணும், ரத்து செஞ்சு பால்குடி சகோதரியை முடிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது மார்க்கத்தில் போய் சொந்த சகோதரியை என்ன செய்யலாம் முடிச்சிருக்கலாம். இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், இஸ்லாத்துக்குள்ளே வார டைமில் அது ரத்தாகிடும். மற்றபடி திருமணத்தை இஸ்லாம் என்ன செஞ்சிடும், ஏற்றுக்கொண்டுரும். நீங்கள்லாம் காஃபி ஆகிற டைமில் தான் இந்த நாலு பிள்ளையும் பெற்றிக்கிறீங்க, இந்த பிள்ளைகள புள்ளுகளாகவே என்ன செய்யலாது ஏற்றுக்கலை, இல்லைனா இஸ்லாத்துக்கு வருவானா வேணும், நான் அங்கே இருந்துடுறேன்னு இஸ்லாத்துக்கு வரமாட்டேன். அப்போ எனவே இந்த இஸ்லாமிய அடிப்படை சட்ட அடிப்படையில் அவர்கள் திருமணம் தான் முடிச்சிக்கிறாங்க, அவங்கள நாங்கள் கணவன் மனைவியை தான் பார்க்குறோம். இப்போ காஃபிர்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க, கணவன் மனைவி இஸ்லாமிய அடிப்படையில் இந்த கல்யாணம் நடக்கலை, இந்த குரூப் ஏற்றுக்கலப்படா நம்ம அப்படியே பார்க்குறோம், இல்லை கணவன் மனைவியை தான் பார்க்குறோம். இப்போ விசாரம்ன்றது வேறு, எப்பையும் திருமணம் தவறாக நடந்தாலும் திருமணம் தான், அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். திருமணம் தவறாக நடந்தாலும் திருமணம் தான் புரிஞ்சுக்கொள்ளணுமே தவிர விபச்சாரம்ன்ற பேரை சொல்லிடப்பட. ஒரு கணவன் இப்போ ரெண்டு பேர் ஆணும் பெண்ணு என்ன செஞ்சிடறாங்க, சில டைமில் வீட்டில் சொல்லி பார்க்குறான் சரி வராட்டி ஓடிடுறாங்க, விளையாட்டா போய் போலீஸில் போய் சைனக்கு என்ன பண்ணிட்டான், விபச்சாரம் செஞ்சிட்டாங்களா, அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. திருமணம் தான் இஸ்லாம் சொல்லாத திருமணத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, முடிச்சிக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லாத திருமணத்தை முடிச்சிக்கிறாங்க, இது அங்கீகரிக்க இயலாது, ஒரு வழி இருக்கணும். இப்படி சொல்கிறது வேறு, விபச்சாரம் செஞ்சு கண்டிக்கிறாங்களா அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. விபச்சாரம் செஞ்சுட்டிக்கிறான்னா நாலு சாட்சி கொண்டு வரணும், திருமணம் பண்ணால் ரெண்டு சாட்சி வர முடியும் போது, விளையாட்டா விபச்சாரம் செஞ்சுட்டிங்க நீ எத்தனை கொண்டு வரணும், இப்போ நீ நாலு கொண்டு வரணும். அதை விட ரெண்டு சாட்சி வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு போகிறது என்னது நல்லது. இப்போ நாலு சாட்சியை கொண்டு வரணும், அதுக்கு பிறகு கொண்டு வராட்டி உனக்கு எத்தனை 80 காசையடி இது தேவையாது. அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒன்று நடந்துட்டேன்னா இஸ்லாமிய அடிப்படையில் உன் திருமணம் முடிக்கிறது பிழையான திருமணம். ஏன்னா அவங்க உண்மையிலே போனது எல்லாருக்கும் தெரியும், திருமணத்துக்கு தான் நல்லா விளங்குதே, திருமணம் முடிக்கிறதுக்குரிய முறையை தவறாக தேர்வு செஞ்சுட்டாங்க. எனவே அந்த திக்காக பாத்தில் அவங்களை வந்து முறையாக திருமணம் செஞ்சு வைக்கணும். அதை விட்டுப்பட்டு பள்ளியில் கொண்டு வந்து ஹத்து அடிச்சுட்டு விளங்கிட்டா அது வந்து இதெல்லாம் வந்து இஸ்லாமிய அடிப்படையான ஒரு விஷயம் உண்டு அல்ல. அடுத்ததாக இதா அஸ்லம் அஹது ஸௌஜைன் ஃபஸஹ அன்-நிகாஹு வ தஜிபுல் இத்தா, கணவன் மனைவி ரெண்டு பேர் உத்தர இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இன் ஃபஸஹ அன்-நிகாஹ், அங்கேயும் திருமணம் ஃபஸஹ ஆயிரும், அதாவது தானாகவே என்ன செஞ்சிடும் அது ரத்தாகிற மாதிரி. அப்போ மனைவிக்கு இத்தா கடமை, மனைவிக்கு இத்தா என்ன கடமை ஆயிரும். அல்லது கணவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அங்கே மனைவி என்ன கணவன் இன்னும் என்ன செய்யலாம், அந்த திருமணத்தை ரத்து என்ற எண்ணத்தோடு இன்னொரு திருமணம் என்ன செஞ்சிடலாம், அவர் முடிக்கலாம். இந்த அடிப்படையில் என்ன செஞ்சிடும் அது வந்துடும். கணவன் இனி வந்து இந்த இஸ்லாத்துக்கு வராட்டி வந்தாலும் திருமணம் முடிக்கிற சப்ஜெக்ட் வேறு, அந்த திருமணம் ஃபஸ்க் ஆகிரும், திருமணம் ஃபஸ்க் ஆகிரும். அடுத்ததாக உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், அதே நேரம் அதாவது ஃபைன் அஸ்லம வலம் தத்தஸவ்வஜில் மர்ஆ, ஒரு ஆண் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், பெண் வந்து என்ன செய்யலை, அதாவது இன்னொரு திருமணம் முடிக்கலை, ஆண் இஸ்லாத்துக்கு வந்துட்டா பெண் வந்து இன்னொரு திருமணம் முடிக்காமலே என்ன செய்கிறாங்க, எங்கே வைக்கிறாங்க, குஃபுரில் வைக்கிறாங்க. கானா அலா நிக்காஹிமல் அவ்வல், அவங்க ரெண்டு பேரும் முதல் திருமணத்திலேயே இருப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒத்தர் இஸ்லாத்துக்கு வந்து ஒத்தர் இஸ்லாத்துக்கு வராட்டியும் அப்படியும் இருக்கலாம், இவங்க இதாக இருக்காமல் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாரை கணவன் இஸ்லாத்துக்கு வரட்டும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தால் ரெண்டு பேருமே கணவன் மனைவி, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் செய்கிறவோ வாழவோ கடமைகளுக்கோ எதுக்கோ அங்கீகாரம் இல்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போகிற ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரையும் பழைய திருமண அடிப்படையில் என்ன சேர்த்து விடலாம். வலவு தாலத்தில் முத்தா இதாரா தாலி, எவ்வளோ நீண்ட காலமாக இருந்தாலும் சரி அது அவங்க ரெண்டு பேரும் சாய்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் கணவன் மனைவியே வாழலாது, ஒத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டால் கணவன் மனைவியாக வாழை, ரெண்டு பேரும் கணவனும் இல்லை மனைவியும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சாரம் செய்யலாம், ஃபோன் எடுத்து பேசலாம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க அப்படி சொல்லலாம், இது எவ்வளோ காலம் நீண்டாலும் சொல்லலாம். ஆனால் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்குரிய எந்த சட்டமும் இல்லை, அவர் செலவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க செலவுக்கு வாங்க வேண்டிய அப்படி கூடாது. ஆனால் அவர் இஸ்லா ஒருத்தர் வந்துட்டாருன்னா ரெண்டு பேரும் பழைய நிக்காஹ் அடிப்படையில் என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம். ஜைனப் ரதியல்லாஹுவுக்கும் ரசூலுல்லாஹ் மருமகன் அபுல் ஆஸுக்கும் அப்படி தான் என்ன செஞ்சு நடந்தது, ஜைனப் இல்லாமல் ஆரம்பத்துக்கு வந்துட்டாங்க, அபுல் ஆஸ் 6 வருஷத்துக்கு பிறகு தான் வந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரையும் பழைய திருமண அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, வாழ விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கடைசியாக பாபுல் மஹர் வல் இஷ்ரா, மஹர் சம்பந்தமான மற்றது கணவன் மனைவியுடைய அதாவது அந்த பண்பாடுகள் சம்பந்தமாக முறையாக நடந்து கொள்ளல் சம்பந்தமான பாடம். அல் மஹரு வாஜிப், மஹர் எப்பையும் வாஜிப், கொஞ்சமோ கூடுதலோ எதுவாக இருந்தாலும் திருமணத்தில் மஹர் என்ன கட்டாயம் கணவன் பக்கத்திலிருந்து கொடுத்து ஆக வேண்டும். வ துக்ரஹுல் முகாலாத்து ஃபீஹி,
அந்த அதாவது மகரை பொறுத்த வரைக்கும் மிதமிஞ்சு போகிறது கூடாது. பெண் வந்து மகரை கேட்கலாம். இப்போ நல்ல சூழல் ஒன்று உருவாகிட்டோன்னு மகர் கேட்கலாம்ன்ற சூழல் உருவாகிட்டு ஒரு பெண் சொல்கிறா, நாங்கள் வந்து திருமணம் விட எனக்கு ஒரு 100 பவுன் தந்தால் தான் என்ன செய்வேன், நாங்கள் கல்யாணம் முடிப்பேன் அப்படி என்று சொன்னால் அந்த ஆண் வந்து 100 பவுன் தேடணும். இது ஒரு பெண் சொன்னால் பரவாயில்ல, ஊரில் உள்ள முக்காவாசி பெண் வந்து 100 பவுன் வேணும் அப்படி என்று சொன்னால் இந்த ஆண்ட நிலைமை என்ன, 100 பவுனா அவன் லைஃப் என்னது, மகரை வேற திருப்பி வாங்கவும் இயலாது, விலகிட்டா. அப்போ இந்த திருமணம் என்ன செய்யும், கஷ்டப்படுத்தப்படும். 20 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிப்பான் 100 பவுனை, 30 வயசில் தான் என்ன செய்யும், 100 பவுன் கிடைக்கும். அதில் அதில் இவங்களுக்கு 25 வயசு என்ன செஞ்சிடும், ஆயிரும். ஒரு இந்த மாதிரி 30 வயசில் 100 பவுன் கிடைக்கிற யாராயிப்பாங்க, ஒரு 10 பேர் கஷ்டப்பட்டு கிடைச்சிரும். மற்ற 90 பேரும் அவன் 40 வயசாயிரும், இவங்க 35 வயசாயிரும். அப்புறம் இந்த சமுதாயத்தில் என்ன பெருகும், விபச்சாரம் பெருகும், தவறான உறவு முறைகள் பெருகும், மற்ற எல்லாம் பெருகும். இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர் ஊடு தான், இவ்வளோ பவுன் தான், இந்த கார் தான், பெண்கள் தான் கேட்குறாங்க, கேட்குறதுக்கு உரிமைக்குது. ஆனால் உரிமையை வந்து ஓவராக பயன்படுத்தினா அவங்களுக்கு உரிமைக்கு ஹலால் தான். சப்ஜெக்ட் என்ன, திருமண இதுகள் என்ன செய்யும் குறைவு, ஆண்களுக்கு உதவி செஞ்சுட்டு கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஆண் குமரர்களுக்கு உதவி செஞ்சு அந்த திருமணத்தை என்ன முடிச்சு வச்சுட்டு. அந்த மாதிரி போகிறது இஸ்லாம் விரும்பலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட பெயர் பெண்களுக்கு வேணும்னா பெரிய மகர் சொல்லிக்கலாம். ரசூலாங்கட பெண் மக்களை முடிக்கிறதுக்கு பெரும் பெரும் பணக்காரங்களும் தயாராக இருந்திருப்பாங்க. ரசூல் அவங்க நல்ல என்ன இதை வச்சு தாண்டா ஊட்ட கட்டணும் என்ன ஒரு முடிவு ஒன்று எடுத்து ரசூல் ஒரு 10 என்ன 100 பவுன் நீங்கள் என்ன செய்யணும் தரணும், மூத்த மகளுக்கு ஒரு 1000 பவுன் தந்தால் தான் என்ன செய்வேன் முடிச்சு தருவேன்னு சொன்னால் நல்லா ஊட்ட கட்டி அழகாக வாழ்ந்திக்கலாம் ரசூலாங்க. ஆனால் ரசூல் சொல்லாலும் மிச்சம் கொஞ்சமாக வாங்கி என்ன செஞ்சாங்க மகளுக்கு, அது மகளே தான் கொடுக்கணும், அவர் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதனால் மகரில் வந்து முகாலாத் மிச்சம் இல்லை மீறி போகிறது கூடாது. ஆனால் இலங்கையோட நிலைமை என்ன, மகரில் இல்லை சீதனத்தில் என்னது சீதனமே கூடாது, அதில் ஓவராக பேத்துட்டு ஹராத்தில் இன்னொரு ஹராம். அப்படி தான் இப்போ இலங்கையுடைய சிச்சுவேஷன் என்ன செய்யுது இருந்துட்டு இருக்குது. ரைட். அடுத்தது வயசு வலவு ஹாத்தமன் மின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரம் என்றாலும் மகராக கொடுக்கலாம், அந்த பெண் பொருந்திக்கொண்டா. அது பொருந்திக்கிற யார கையில் இருக்குது, நீ பொருந்தித்தான் ஆகணும், ரசூலான காலத்து இரும்பு மோதிரம் எடுத்துக்கிறாங்கன்றாலும் அப்படி சொல்லக்கூடாது. விளங்கிட்டா பொருந்துறன்றது பொருந்த வைக்கிறதில்ல, பொருந்துறன்ற என்ன ஏதாவது அன்பளிப்பு இல்லையான்னு கேட்டால் அது அன்பளிப்பாது, அது பேர் என்ன பிச்சை, கேட்டால் பிச்சை, விளங்கிட்டா, கேட்காம வந்தால் தான் அன்பளிப்பு. அதே மாதிரி இரும்பு மோதிரம் ரசூலான காலத்தில் அடிக்க இரும்பு மோதிரம் எடுத்துகிட்டு போயிலடி கல்யாணம் இல்லைன்னு அப்படின்னு சொன்னால் அது என்ன, அது வந்து நிர்பந்திக்கிறேன். இரும்பு மோதிரம் அனுமதி, அவர் பெண் விரும்பினா அது என்ன, அது ஓகே. அடுத்தது என்ன, அவு தாலீமுல் குர்ஆன், அல்லது குர்ஆனை நான் உனக்கு படித்து தரேன், குர்ஆனை நான் உனக்கு படித்து தரேன், இது ஒரு மகராயத்துக்கு அது ஓகே. அந்த பெண் ஏற்றுக்கொண்டால், அந்த பெண் ஏற்றுக்கொண்டால். அடுத்தது ஒமன் தசவ்வஜ இம்ராஅத்தன் வலம் யுசம்மிலஹா சதாக்கன் ஃபலஹா மஹ்ரு நிசாஇஹா இதா தஹல பிஹா, ஒரு ஒரு திருமணம் முடிச்சிட்டார், எவ்வளோ மகர் அப்படின்னு கேட்குறான் திருமணம் முடித்த பின்னால், முடித்து வாழ்ந்து முடிஞ்சு ஒரு நாள் வாழ்ந்தாச்சு எவ்வளோ மகர், அல்லாஹ் மகர் சொல்ல மறந்துட்டேன்றார். உதாரணமாக ஏ நீ கேட்கலை அப்படின்ட்டேன், நானும் மறந்துட்டேன் மகர் கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சட்டம், கல்யாணம் நடந்துட்டு வழி இருக்கிறாரு, 2 சாட்சி வச்சு எல்லாம் எழுதி எழுதி முடிஞ்சு வாழ்ந்து முடிஞ்சோ, இந்த ஆளும் இந்த பிள்ளைய மகர் கேட்கல, அந்த ஆளும் மகர் சொல்லலை, தெரிஞ்சும் செய்யலாம் எப்படி தெரியாமலும் செய்யலாம், இப்போ இல்லை ரெண்டு பேரும் ஒத்துக்கண்டா மகரை பற்றி பேசாமலும் என்ன செய்யலாம் அக்கத்து நிக்க. ஆனால் மகர் கட்டாயம், இப்படி நடந்தால் இப்போ என்ன மகர் கொடுக்குறது, இப்போ அவன் சொல்கிறான் 100 பவுண்டு, இப்படி தெரிஞ்சுக்க நான் கல்யாணமே முடிச்சிக்க மாட்டேன்னு அவர் சொன்னா சொல்லலாம் தானே, நீ 100 பவுண்டு சொல்லி நான் கல்யாணம் முடிச்சிக்க மாட்டேன்னு சொன்ன அப்படி சொல்லலாது. அப்போ இந்த மாதிரி கட்டம் வந்தால் அவ கேட்குறதையும் கொடுக்கலாம், இவர் விரும்பினான் சண்டை வருது அதெல்லாம் சரி வராது என்ன அப்படின்ற ஒரு சண்டை வந்தால் என்ன செய்கிறேன்டா, இந்த மாதிரி பெண்ணுக்கு அந்த ஊரில் எவ்வளோ மகர் வாங்குவாங்களோ அந்த அமௌண்ட் என்ன செய்யணும் கொடுக்கும், ஒரு தர ஒரிக்கும் அது தரம்ன்றது, அது வந்து நாங்களே ஏற்படுத்திக்கல உலகத்தில் அப்படி இயல்பாக இருக்குது. இந்த இந்த மாதிரி பெண்களை முடித்தா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் என்ன செய்வாங்க, நீங்கள் வந்து ஒரு 100 பவுன்டாலும் ஒத்துக்கொள்கிற பெண்களிப்பாங்க. சில பெண்களுக்கு 100 பவுன் கூட முடித்த மாதிரி தான் நீங்கள் அப்படி அப்படியும் இருக்கு, அது ஒருத்தர் இயல்பில் உள்ள விஷயம். இந்த மாதிரி கட்டத்துக்கு என்ன செய்கிறேன் அப்படின்ட்டா, அந்த மாதிரி பெண்கள் எவ்வளவு மகர் அந்த ஊரில் கேட்டால் கொடுப்பார்களோ அந்த மகரை கொடுப்பது கடமை, அந்த மகரை கொடுப்பது கடமை. முடித்தாச்சு இப்போ மகர்லாம் தரையலான்னு என்ன செய்யலாது சொல்லலை, அந்த மகரை கொடுக்குற அல்லது அவங்க கேட்குறதையும் கொடுக்கலாம், அவங்க கேட்குறதையும் கொடுக்கலாம் விரும்பினா. சண்டேன்னு வந்தால் காதையார் என்ன சொல்லுவார்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஒரு 10 பவுனை என்ன செய்யுங்க கொடுங்க, அப்படியே ஒரு வளமை இருந்தால் 10 பவுனை என்ன செய்யுங்க கொடுங்க, அதான் வலகா அதாவது மஹரு மிஸ்லிஹா. அடுத்தது இதுக்கு சொல்லுவாங்க என்ன சொன்னால், அரபில் வந்து முஃபவ்வதான்னு சொல்லுவாங்க, முஃபவ்வதான்னு சொன்னால் திருமணம் வந்து மகரை நிர்ணயிக்காமல் முடிக்கிறது, முடித்தா எப்படி மகரை நிர்ணயிச்சுட்டு புறவுதாரன்னு சொல்லவும் இயலும், கல்யாணம் முடிச்சு 20 வருஷமாக மகர் கொடுக்காத பாட்டியெல்லாம் இருக்குது, அது மகர் மறந்துட்டேன், இன்னும் மகர் மறந்து தான் இருக்கா 20 வருஷம் விளங்கிட்டா அந்த மகரை மறந்துட்டேன்ன்றது. சொன்ன மகரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 நேரமாக இருக்கும், அதை காலாகாலத்துக்கு கொடுக்காம 20 வருஷம் வாழ்ந்து அந்த மாதிரி வாழ்கிற பாட்டியெல்லாம் இருக்குது. மகர் வந்து ஒரு பரக்கத்து விளங்கிட்டா கொடுத்துருணும்,
கொடுத்துட்டு திருப்பி திருப்பி வாங்கிட்டு விளங்கிட்டா அந்த மகரில் ஒரு அம்மா பத்தாயிரம் தரலாமா, கொடுக்கறது கொஞ்சம் மகர், அதை திருப்பி திருப்பி என்ன செய்யற கேட்டுட்டீங்க, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நல்லதும் இல்லாது. பெண்கள் கொடுக்கதான் செய்வாங்க, ஆண்புகள் ஆம்பளைக்கு அது என்னது நல்லதில்லை. அப்போ அந்த அந்த மகரை பொறுத்த மகரோல் முஃபோதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாமல் போனால் இந்த மாதிரி நடக்கும். அதே போல் மகரை சொல்லி திருமணம் முடிச்சாச்சு, சேர முந்தி தலாக், அப்போ என்ன சட்டம்னா அறவாசி கொடுக்கணும் மகரில், அறவாசி மகரில் என்ன செய்யணும் கொடுக்கணும். ஏன்னா சேர முந்தி என்னது விவாகரத்தை இது ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறவாசி ஆனால் அறவாசி கொடுக்கணும். வேணாங்கிட்டா பேர் போயிட்டு தானே கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி, அதனால் என்ன அதாவது மகர் கொண்டு. இப்படி இஸ்லாம் வந்து சில சட்டங்கள் வச்சுக்குது, ரைட். இதை நீங்கள் குர்ஆனில் சூரத்துல் பக்கரால் என்ன செய்யலாம், இந்த விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக பார்த்துக்கலாம். சூரத்துல் பக்கரால் இது சம்பந்தமாக பெண்கள் சம்பந்தமான சட்டங்கள் தலா கூட வருமே நிறைய, அதோடு இந்த பகுதிகளை பார்த்துக்கலாம், ரைட். அடுத்து என்னன்னு சொன்னால் மஹரி கப்ல துஹூல், சரி அப்படித்தான் பிற்படுத்தி மகரை தருவதாக இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் சேர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் மகரையாவது என்ன கையில் கொடுக்கறது மிகவும் விரும்பத்தக்கது. அதே நேரம் அந்த பெண் விரும்பினால் அந்த மகரில் ஒரு பகுதி என்ன செய்யலாம், கணவனுக்கு கொடுத்தேன் டோட்டல் மகரை என்ன செய்யலாம் கொடுக்கல, உதாரணமாக 10 பவுன் மகராக கொடுக்குறாங்க, கொடுத்தோடனே இவர் குர்ஆன் வசனம் சொல்லுங்க அப்படிதான் நீ விரும்பினா திருப்பி தரலாம் அப்படின்னு குர்ஆன் வசனம் சொல்லுதுன்றா, உடனே 10 பவுன் திருப்பி என்ன கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. எவ்வளோ கொடுக்கலாம், 9 பவுனும் கொடுக்கலாம், கொஞ்சமாவது அவங்க என்ன செய்யணும் அந்த மகரை வச்சிருக்கணும் விளங்கிட்டா. எனவே டோட்டலாக கொடுக்க அனுமதி இல்லை, முக்காவாசி என்ன செய்யலாம் அவங்க அதை அவங்களுக்கு ஒரு பகுதியை வச்சுக்க என்ன செய்யலாம் விரும்பினால் அவங்க விரும்பினா கொடுக்கலாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் வஅலைஹி இஹ்சானுல் இஸ்ரா, கணவன் மீது கடமை அந்த பெண்ணோடு முறையாக நட்பாக பண்பாடாக அந்த மனைவியோடு நடந்து கொள்வது. ஏன்னா அல்லாஹ் இஸ்லாம் வந்து என்ன சொன்னால் பெண் பக்கத்தில் உள்ள அந்த குணரீதியான மற்ற தவறுகளுக்கு கணவனுக்கு சொல்கிற கடமைனால் அதை கண்டுகொள்ளாதே, அதைத்தான் இவன் கண்டுகொள்வது வணங்கிடா. இவர் என்ன செய்யக்கூடாது அந்த பகுதியில் கண்டுகொள்ளக்கூடாது, இந்த வலசல் நெரிசல்கள் அது இது சம்மந்தம் இல்லாத குறைகள் அப்படி பேசுகிற தன்மைகள் அது இயல்பாக இருக்கும், அதை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் தான் நீ ஆண் ஒன்று ஆண் ஆனந்தர்த்தம். அதுலெல்லாம் யாரெல்லாம் குடஞ்சி உடஞ்சிக்கிறான்னா உண்மையிலே ருஜூலத்துண்டு இல்லை, ருஜூலத்துன்னு சொல்கிறது ஒரு ஒரு ஆண்ன்ற சப்ஜெக்ட் இல்லை, ஒரு பெண்ணுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் தலை போட்டுட்டு பெண் தன்மை தான். அது இப்போ என்ன சொன்னாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன தலை போட்டு தலை போட்டுக்கிட்டு இருந்தால் அது அர்த்தம் என்ன, நீனும் பெண் மாதிரின்ற அர்த்தம். அது பெண்கள்கிட்ட இயல்பு, ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி பேசி பேசி பேசிக்கிறது அவங்களுடைய இயல்பு. நீனும் அதே மாதிரி பேசிட்டிருக்கிறான்னா நீ எந்த அங்கே போகிற நீ அதெல்லாம் கண்டாது பெண்களடா அப்படின்னு அந்த 4 விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நீ போகிறது தான் நீ ஒரு ஆண் மகன் எடுத்துக்கான ஒரு அடையாளம். நீ ஒவ்வொன்றுக்கும் தும்பு தடியிலிருந்து டிவியிலிருந்து அதிலிருந்து பேண்ட்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் நீ விசாரிச்சு நீனும் அவன் உண்டு மாதிரி, அதுதான் இஸ்லாம் சொல்லி ஹசானுல் இஸ்ரா. நீ அதெல்லாம் கண்டுக்கலாமல் சில விஷயங்களை வாழ்ந்துருப்போம், அதான் வாழ்க்கை, அப்போ தான் நீ வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்வேன். பெண்களுக்கு இஸ்லாம் என்ன சொன்னு அலைஹத்தா கட்டுப்பட்டுப்போம், பெண்கள் வந்து பெண் அது கட்டுப்பாடு விஷயத்தில் ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அது பெண்கள் என்ன செய்யணும், ரைட்டு முடிவெண்டு வந்தால் அது ஹஸ்பண்டை கையில் கொடுத்துடணும். நீங்கள் ஆலோசனை சொல்லலாம், முடிவுக்கு எல்லாம் சொல்லலாம், ஆனால் முடிவெடுக்கிற உரிமையே என்ன அவட்டே கொடுக்கும், சும்மா ஆலோசனை கேட்குற ஒன்றுமே நான் சொல்கிறது கேட்கறது இல்லைன்னு எப்படி சொல்லப்பட வளர்கிட்டா, அது முடிவெடுக்கிற பொறுப்பு ஆண் தான். ஏன் தெரியுமா, பிழை வந்தால் சப்போஸ் வந்து உங்களோட முடிவெடுத்து நம்பி அவன் போயிட்டான்னு வைங்களேன் ஏதாவது நடந்துன்னு, நீ உங்களுக்கு புத்தி இல்லையா நான் சொன்னதுக்காக நீங்கள் கேட்குறான்னு முடிச்சிருவீங்க. அதுதான் பெண்கள் அப்படி தானே, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நீங்களா முடிவு எடுத்து நான் என்ன செய்ய, நீங்கள் யோசிச்சு நடந்துக்கணும்னு பொறுப்பை கையில் விட்டுருவாங்க. வார விளைவெல்லாம் யார் சந்திக்கிறது, அவன் தான் சந்திப்பான். அப்போ முடிவு எடுக்கிற யார கையில் இருக்கணும், அவன் கையில் அவன் முடிவுள்ளவன் சரியாக இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள போய் விசாரிச்சுக்க நிற்கப்படாது. அதான் கீழ் அலி அராபியின் மணில் ஆக்கில் கால அல் ஃபத்தின் அல் முத்தகாஃபில், ஒரு கிராமப்புற வாசிட்ட கேட்கப்படுது என யார் புத்திசாலி என்று. அப்போ விளங்கினவன் புத்திசாலி இல்லை, அவர் என்ன சொல்கிறான்னா விளங்கியும் விளங்காதான் ஆகிக்கிறான் தானே, அவன் தான் புத்திசாலி. விளங்கியும் விளங்காத மாதிரி வாழ்ந்துட்டு போகிறானே அவன் தான் புத்திசாலி. ஆம்பளைக்கு என்ன செய்யணும், எல்லாம் விளங்கணும், ஆனால் விளங்கினத்தை காட்டிக்கொள்ளவே கூடாது, அதான் அவர் ஆணுடைய தன்மை. ஆனால் எங்களை பிரச்சனை அதான் வீட்டுக்குள்ளே நுழையிற டைம்லேயே தும்பு தடி பிடி கீழேக்கும் அண்ணா நாடே தலைகிலா பிறண்ட மாதிரி அவருக்கு என்ன செஞ்சிடும், ரோசை மாதிரி மூடு எப்போ பார்த்தாலும் காடாக தான் இந்த என்ன தான் வேலை செய்கிறாள்னு அப்படி தான் நுழையிறது உள்ளுக்கு. தும்பு தடி அப்படி வச்சுட்டு போனால் பிரச்சனை முடிஞ்சுது, அதை எடுத்து அப்படி சாத்திட்டு போயினா அந்த பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் அந்த தும்பு தடி வச்சு ஒரு நாள் நிம்மதி என்ன செஞ்சிடுவான், இல்லாமல் ஆண் என்ன செய்யணும் இவள் இப்படி தான் ஈப்பாண்டு விளங்கி வச்சுட்டு போயிடணும். அந்த பெண்ணுக்கு விளங்கும், அல்ல நான் இப்படி கண்டு ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் இவனுக்கு அந்த எஹ்சானை செய்ய தெரியாது, எஹ்சானுல் இஸ்ரா செய்ய தெரியாது. அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையிட்டுக்கிட்டிருந்தால் வாழ்க்கை என்ன செய்யாது, அதுதான் இஸ்லா சோட்டா முடிக்கிற பாருங்க, வ அலைஹி எஹ்சானுல் இஸ்ரா, இவர் அந்த பெண்ணோடு முறையாக நடந்து கொள்ள வேண்டும், வ அலைஹி தா அவ கட்டுப்பட்டு போக வேண்டும் அப்படின்னு சுருக்கமாக என்ன செய்கிறார் அந்த பகுதியை முடிக்கிறார். ஹைர் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 பகுதியில் இதில் இருக்குது, அது வரக்கூடிய வரம் இன்ஷா அல்லாஹ் நான் பார்ப்போம். அதுக்கு பின்னால் விவாகரத்து சம்பந்தமான பாடம் ஹாதமா இந்தி வல்ல இல்மோ இந்த அல்லா வகூல் கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கம்.